இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம மூணு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி விவோ நிறுவனத்துலேருந்து ஃபேங்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்கலாம். செகண்ட் வந்து ஆவின் நிறுவனத்துலேருந்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின டீடெயில்ஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து ஷார்தா மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மூணு நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு அண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மூணு நிறுவனத்தோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்ன அப்படின்னா, பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் பர்சன் யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு முன் அனுபவமும் தேவைப்படாது, எந்த ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் தேவைப்படாது. இதுக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மந்த்லி 8,000லேருந்து 50,000 வரைக்கும் கவர்மெண்ட் சர்டிஃபைட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெய்லி 2 to 3 hours வந்து ஒர்க் பண்ணாலே போதும், இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2 to 3 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து 8,000லேருந்து 50,000 வரைக்கும் மந்த்லி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு என்ன ரோல் இருக்கும், எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டீடைல்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி விவோ நிறுவனத்துலேருந்து ஃபேங்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். இது ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற மாதிரி தான். ஸோ விவோ நிறுவனத்தில் ஃபேங்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இல்லை என்ன ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் இன்ஜினியர் அண்ட் ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர், இந்த ரெண்டு ரோலுக்கு தான் வந்து அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, எனி டிகிரி அண்ட் டிப்ளமா பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஜெண்டர் வந்து மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எனி டிகிரி அண்ட் டிப்ளமா பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. லொக்கேஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், வேலூர் அண்ட் திருநெல்வேலி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை லொக்கேஷனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாபாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த காண்டாக்டு தான் அவங்களுக்கு கால் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெசியூம்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் இன்ஜினியர் அண்டு ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர், இந்த ரெண்டு ரோலுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா, ஆவின் நிறுவனத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நீங்கள் 2 days, 3 days பிஃபோரே இதை வந்து பார்த்துருக்கலாம். பார்க்காத கேண்டிடேட், ஆவின் நிறுவனத்தில் எனக்கு டீட்டெயில்ஸே தெரியாது அப்படின்னு சொல்கிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் நிறுவனத்துலேருந்து இப்போ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை என்ன ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு தான். கெமிக்கல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு வந்து லொக்கேஷன் வந்து சேலமில் கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த சேலம் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட்ஸ் யூனியன் லிமிடெட். இந்த நிறுவனத்திலிருந்து தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீதானூர் தலவைப்பட்டி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலவைப்பட்டி போஸ்ட் அண்ட் சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலமில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா என்ஏபிஎஸ் அப்ரண்டிஸ் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ஏபிஎஸ் அப்ரண்டிஷிப் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 25 months, 25 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஏபிஎஸ் அப்ரண்டிஷிப் வந்து போகும். அந்த 25 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த அப்ரண்டிஷிப் ஸ்கீம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஃபர்தராக டெசிக்னேஷனை வச்சு நீங்கள் வந்து இந்த ரெகுலர் வந்து பார்த்திங்கன்னா ஜாபே வந்து வாங்கிக்கலாம் ஆவின் நிறுவனத்துலேருந்து. ஸோ 25 month டியூரேஷன் என்ஏபிஎஸ் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. பேசிக் ட்ரைனிங் டியூரேஷன் 25 months அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதில் 6 months வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் இருக்கும், 19 months வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் டியூரேஷன் இருக்கும் அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க.
இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் அப் டு 8,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக இருக்கும். 8,050 rupees அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, கீழே இதுக்கு அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, அதாவது ஆவின் நிறுவனத்தில் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவதாக நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா, ஷார்தா மோட்டார்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, சிஎஃப்டி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக்கில் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சிஎஃப்டி இன்ஜினியர் அப்படின்ற டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா 3 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, 6 sigma க்ரீன் பெல்ட் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து வேணும். எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் டேட்டா அனலைசிஸ் டூல்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்பெஷல் ப்ராசஸ் குவாலிஃபிகேஷன், யூசேஜ் ஆஃப் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்எஸ் லேப் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஷார்தா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த வந்து ஒர்க் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து டீட்டெயில்டாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்க்கணும், ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கீழே இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்ட் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.